யூடியூபர் சவுக்கு சங்கர் கதையை படமாக்க இயக்குனர் வெற்றிமாறன் ஆர்வம் காட்டுவதாக சவுக்கு சங்கர் சமீபத்திய பேட்டியில் தெரிவித்திருப்பது வைரலாகி வருகிறது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BOT அண்ட் MOT அப்ளை நவ. சவுக்கு சங்கர் என்னும் ஆச்சிமுத்து சங்கர் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையில் இளநிலை உதவியாளராக பணியாற்றியவர். 2008 முக்கிய புள்ளிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையிலான தொலைபேசி உரையாடலின் குரல் பதிவை ஊடகங்களுக்கு கசியவிட்ட விவகாரத்தில் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். 2010 சவுக்கு சங்கர் என்கிற தமிழ் செய்தி இணையதளத்தை நிறுவி தீவிரமான சர்ச்சைக்கு இடமான கட்டுரைகளை வெளியிட்டு வந்தார். உயர்நீதித்துறைக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்கு தானாக முன்வந்து யூடியூப் பிரமுகர் சவுக்கு சங்கருக்கு 6 கால சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நடத்தி வந்த சவுக்கு நெட் என்ற இணையதளத்தில் பிறரை புண்படுத்தும் உள்ளடக்கங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி CT செல்வம் அதற்கு தடை விதித்தார். பிரபல யூடியூப் பக்கங்களிலும் அவர் தொடர்ந்து அளித்து வந்த பேட்டிகள் சர்ச்சையையும் விவாதத்தையும் தூண்டின. இந்த நிலையில் பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு சவுக்கு சங்கர் அளித்த பேட்டி வைரலாகி வருகிறது. அதில் உங்கள் ஃபேவரட் நடிகர் யார் என்று கேட்டதற்கு தனுஷ் என்று கூறியுள்ளார். மேலும் உங்களை பற்றி ஒரு திரைப்படம் எடுக்கப்படுகிறது என்றால் அந்த திரைப்படத்தை யார் டைரக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க என்று கேட்டதற்கு வெற்றிமாறன் என்று கூறிவிட்டு அடிஷனல் தகவல் ஒன்று கூறுகிறேன். நாங்கள் 2 படம் பண்ணுவதற்காக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரண்ட் பெண்டிங் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு எடுக்கலாம்னு வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. அந்த படத்துல தனுஷ் நடிச்சா நல்லா இருக்கும் என்று கூறியிருப்பது தற்போது வைரலாகி வருகிறது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BOT அண்ட் MOT அப்ளை நவ்.